ஹாய் எவ்வரி ஒன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுக்க வந்திருக்கேன் நைன்டீன் நடக்க போகிற எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரிவிஷன் ஒன்னுக்கு ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுக்க வந்திருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் தந்திருக்கேன் அதுவும் டச் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசனோட முக்கியமான கொஷின்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் அண்ட் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் அதை மட்டும் படித்தாலே சென்டம் போட்டுடலாம் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நான் என்ன பண்ணணுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் முக்கியம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் போடுறேன் ஸோ தயவு செய்து எல்லாத்துக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும் நிறைய பேருக்கு என்ன படிக்கிறது என்ன விடுறதுனே தெரியலை இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நான் செட் பண்ணியிருக்கிறேன் அந்த பிடிஎஃபை நீங்கள் பிடிஎஃப் பார்த்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு படிக்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து நான் கெமிஸ்ட்ரியும் மேக்ஸுக்கும் போடுறேன் இந்த டிவிஷன் ஒன் எக்ஸாமுக்கு முடிஞ்சளவு பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் வல்ஸும் நான் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் ஏதாவது நான் விட்டுருந்தா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பீடிஎஃப் பார்க்கலாம் வாங்க ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின் டூ மார்க்கு ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பேட்ச் இப்போ டிசம்பரில் நைன்டீன்த் அதான் சாரி ஜனவரி நைன்டீன்த் வந்து நடக்க போகுது இல்லைங்களா எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குமான்னு தெரியல நடந்தால் இதுதான் இம்பார்ட்டன்ட் அந்த ஃபோர் லெசன் சொல்லியிருக்காங்க ஃபிசிக்ஸில் ஃபோர் லெசன் சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இட்டாலிக்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் டூ மார்க்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ கூலூம்ஸ்லாம் இன் வெக்டர் ஃபார்ம் ஸ்டேட் கூலூம்ஸ்லாம் கூட கேட்கலாம் ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எலெக்ட்ரிக் ஃபீல்டு டெர்ட் டைபோல் டைபோல் மூமெண்ட்டு எலெக்ட்ரிக் ப்ளஸு கப்பாசிட்டன்ஸ் கரோனா டிச்சார் காசுலாக் அப்ளிகேஷன கெப்பாசிட்டா நாங்கள் ஹெவியாக கொடுக்கல இந்த பத்து கொஷின் படித்தாலே போதும் எல்லாமே எழுதிடலாம் அண்ட் த்ரீ மார்க் வருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் டிஸ்கஸ் இட்ஸ் வேரிய ஆஸ்பெக்ட்ஸ் முடிஞ்சால் படித்தா போதும் அண்ட் டார்க் இனி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டிப்பாக படிங்க அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் கன்ஃபார்ம் கொஸ்டின் அதனால தான் இட் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கறேன் உங்களுக்கு ஒப்டைன் காஸ்லா ஃப்ரம் கோலம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் பேரல்பேட் கெப்பாசிட்டர் எனர்ஜி ஸ்டோரினே பேரல்பேட் கெப்பாசிட்டர் ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ ஃபைவ் மார்க் வருங்க ஆக்சிஎல் லைன் ஆக்சிஎல் லைன் அண்ட் ஈக்கோட்டோரல் பிளைனும் கேட்கலாம் பட் அது ரேர் தான் ஸோ ஈக்கோட்டோரல் லைன் வந்து தனியாக கேட்பாங்க செகண்ட் கொஸ்டின் ஸோ எலக்ட்ரிக் டைப்போல் பொட்டென்ஷியல் டூ எலக்ட்ரிக் டைப்போல் கேஸஸோடு சேர்த்து எழுதுகிறோம் அண்டு காஸில் அவோட அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் பாருங்க சார்ஜர் ஒயர் பிளெயின்ஷீட்டு ஸ்பெரிகல்ஷில் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னா போன டைம் வந்து சார்ஜர் ஒயர் கேட்டேன் பட்டு இப்போதைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா நல்லா படிக்கிறவங்க அதாவது ஸ்லோவாக படிக்கிறவங்களுக்கு இது வேண்டாம் நல்லா படிக்கணும் இது வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் பேரல் கெப்பாசிட்டர் வேண்டி கிராஃப்ட் ஜென்ரேட்டர் இது ஸ்கிப் பண்ணிடவே கூடாது ஓகே நெக்ஸ்ட்டு வை கரண்ட் இஸ் ஏ ஸ்கேல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கரண்ட் டென்சிட்டி ஓம்ஸ்லா மேக்ரோஸ்கோபிக் மைக்ரோஸ்கோபிக் ஓமிக் நான்ஓமிக் எலக்ட்ரிக் ரெசிவிட்டி கோ டெம்பரேச்சர் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிரிச் ஆஃப் கரண்ட் ரூல் வோல்டேஜ் ரூல் சீபக் எஃபெக்ட் தாம்ஸ்ன்னு பெல்ட்டியரு அப்ளிகேஷன் சீபக் எஃபெக்ட் ஸோ இந்த பகுதி படித்தாலே செகண்ட் சென்ட் போதுமானது ஸோ இதில் ஹைலைட் பண்ணாத வந்து படிக்க வேணாம்னு சொல்லலை படிச்சுக்கோங்க ஸ்லோவாக படிக்கிறவங்களுக்கு இது போதும் ஸோ அடுத்தது டிஸ்டிங்கூஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டி அண்ட் மொபைலிட்டி மிக முக்கியமான தனிமருக்கு யாரும் ஊற்றக்கூடாது அண்ட் ஈக்குவல் அண்ட் ரெசிடன்ஸ் ஆஃப் சீரியஸ் அதாவது ரெசிடன்ஸ் இஸ் சீரியஸ் அண்ட் சீரியஸ் அண்ட் பேரலல் ரெண்டுமே ஒட்டுக்காகவும் கேட்கலாம் அதான் மென்ஷன் பண்ணியிருக்க அப்படி பேரல் தனியாக கேட்பாங்க இல்லைன்னா சீரியஸ் தனியாக கேட்பாங்க ப்ரிச் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் பி ஈக்குவல் டு விஐ அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது கேட்கலாம் பழையங்க கூட கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த நாலு கொஸ்டினாவது பாருங்கள் அட்லீஸ்ட் அண்ட் ஃபைவ் மார்க்கு இந்த அஞ்சுமே பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னென்னு உங்களுக்கே தெரியும் வி ஸ்டோன் பிரிட்ஜ் கன்ஃபார்ம் பப்ளிக் கொஸ்டின் ஸோ அடுத்தது இன்டர்னல் லெஸ் ஆஃப் செல் பை பொட்டன்ஷி மட்டும் கேட்குறதே இல்லை எங்கேயும் திடீர்னு பப்ளிக் கொஷின் பேப்பரில் வரலாம் ஏன்னா வந்து அதுவும் ரொம்ப முக்கியந்தான் இன்டர்னல் லெசன்ஸ் ஆஃப் செல் யூஸிங் ஓல்ட்டுமேட்டாக யாருமே படிக்கிறதில்ல கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் ஸோ டூ மார்க் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது இதில் கூலும் சின்வாஸ்கொயரெலாம் விட்டுற வேண்டாம் பயோட்ஸாவட்டில் விட்டுற வேண்டாம் ஆம்பியர் சர்க்கியூட்டரெலாம் ஆம்பியர் ஃப்ளெமிக்ஸ் லெஃப்ட் அண்ட் ரூல் இதெல்லாம் விட்டுற வேண்டாம் அதுதான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது ஹவு தி கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேவலோமீட்டர் கன் இன்க்ரீஸ் இது நிறைய பேர் படிக்கிறதே இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேவலோமீட்டர் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படி படிச்சுக்கங்க டூ மார்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னிக் ஃபீல்ட் ஸோ அட்லீஸ்ட் அந்த ஹைலைட்டிங் ஏனாவது படிச்சிருங்க த்ரீ மார்க் எக்ஸ்ப்ளைன் தி கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி செலக்டர் இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா அடுத்த டிரைவ் தி எஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டெக்ட் இன்ஏ மேண்டி ஃபீல் இதுவும் இம்பார்ட்டன் முடியாதவங்களுக்கும் வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ஸோ ஆனால் இம்பார்ட்டன்ட் ஹவு இஸ் கேவலமீட்டர் கன்வெர்ட் டு அம்மீட்டர் அண்ட் ஓல்ட் மீட்டர் கன்ஃபார்ம் இது ரெண்டு ஏதோ ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் பப்ளிகில் இருக்குது போன டைம் அம்மீட்டர் கேட்டாங்க இந்த இப்போ இந்த டைம் ஓல்ட் மீட்டராக தான் இருக்க முடியும் ஸோ அடுத்து லாரன்ஸ் ஸ்போர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷ்ஷின் ஸோ அடுத்தது லாங் கண்டக்டர் லாங் கண்டக்ட் கேரிங் கரண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் இந்த வருஷம் பப்ளிகில் கன்ஃபார்ம் அண்ட் சர்க்குலர் காயில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஸோ இந்த எழுபது எழுபத்தொன்னாவது கொஸ்டின் வந்து இந்த ரெண்டில் எதோ ஒன்று கன்ஃபார்ம் கொஸ்டின் டிரைவ் தி எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கரெக்ட் கேரிங் கண்டக்டர் இதுவும் இம்பார்ட்டண்டாக போன டைம் கேட்டுட்டாங்க இந்த மூணுலேருந்து எதோ ஒன்று பப்ளிக்கில் கன்ஃபார்ம் ஸோ அந்த எழுபது எழுபத்தொன்று மட்டும் ரொம்ப ரொம்ப உக்கரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து அது கண்டிப்பாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அண்ட் தென் ஃபோர்த் லெசன் ஸ்டேஜ் ஃப்ளிமிங்ஸ் லெஃப்ட் ஆண்ட் ரோல் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்ட்யூசிம் ஸ்டெப்அப் ஸ்டெப் டவுன் ஆர்எம்எம் வேல்யூ ஃபேஸஸ் கியூ ஃபேக்டர் வாட்லெஸ் கரண்ட்டு பவர் ஃபேக்டர் எஃபிஷியன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸோ இதெல்லாம் விட்டுற வேண்டாம் ஸோ ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் அதையாவது ஒழுக்கமாக படிக்கணும் அண்டு நாரன்ஸ் ஃபோர்ஸோட மோஷன் இம் அஃப் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேரியஸ் லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் த்ரீ மார்க் இந்த தடவை கேட்கலாம் பப்ளிக்லையும் கேட்கலாம் சாலினாய்டு இஸ் லார்ஜ் கம்பேர்ட் டு மட்டும் ஃபைண்ட் சிக்வேஷன் ஃபார் இஸ் அந்த செல்ஃப் இன்டெட்டன்ஸோட டெரிவேஷனை தான் அப்படி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இப்படி தான் கேட்பாங்க ஸோ அடுத்து எனர்ஜி ஸ்டோரினே இண்டக்டர் இப்படி தான் கேட்பாங்க ஸோ கொஷ்டின் புரியா விட்டுட்டு வந்துடுறாங்க எயிட்டி எயிட் எயிட்டி நைன்லாம் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் ஆர் எல்சி தனித்தனியாக இருக்கும் இல்லையா அதில் ஆறு சர்க்கியூட் அது வந்து த்ரீ மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது பட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை வாட்லெஸ் கரண்ட் நல்லா படிச்சுக்கோங்க கேட்பாங்க அண்ட் ஏரியா க்ராஸ் போய்க்கு காயில் கண்டிப்பாக கேட்பாங்க ஆர்மஸ் வேலியாக ஏசியோட எக்ஸ்பிரஷன் டெரிவேஷன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஹைலைட் பண்ண ஏதாவது படிச்சுக்கோங்க ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி ஆல்ரெடி போன பப்ளிக் கேட்டது திரும்பவும் ரிப்பீட் பண்ணலாம் அண்ட் ஃபைவ் மார்க் பாருங்கள் மியூச்சுவல் இன்டர்டன்ஸ் இது முடிஞ்சளவுக்கு நல்லா போட்டு பாருங்க டிரைவ் பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு டைம் நல்ல இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்துக்கோங்க அண்ட் எக்ஸ்பிளைன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது விட்டுறவே கூடாது அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அண்ட் பியூர் இண்டட்டிவ் சர்க்கியூட் இதோட ஃபேஸ் டைக்ராம்லாம் போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் இது போன வருஷம் பப்ளிக் கேட்டுட்டாங்க கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அதே மாதிரி ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று கேட்கலாம் ஆனால் ஆர்எல்சி சர்க்கியூட் விட்டுற வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் அண்ட் இண்டியூசியம் ஆஃப் சேஞ்சிங் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் காயின் வித் மேண்டிபுல் அது வித்தவுட் கிராஃப்னு போன டைம் கேட்டாங்க இந்த கொஸ்டின் கிராஃப் மட்டும்தான் அதில் பெருசாக இருக்கும் பார்த்தேடே பயப்படுறாங்க எல்லோரும் அந்த கிராஃப் மட்டும்தான் பட் அது கிராஃபும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப் தான் டெரிவேஷன் கம்மியாக தான் இருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக எழுதி பார்த்துடலாம் ஸோ இவ்வளோ தான் கொஷின்ஸ் அண்டு ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கோத்ரூவ் பண்ணுங்கள் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி பாருங்கள் அண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிடிஎஃபை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது வந்து ஜெராக்ஸ்ட்ன்னு எடுத்து பார்த்துக்கோங்க இல்லை இதிலே நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு படிங்க இந்த எக்ஸாம் ரொம்ப 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 முக்கியமான எக்ஸாம் கோவிட் சுச்சுவேஷனில் இது வந்து படிக்க முட்றாதீங்க எக்ஸாம் வைக்கிறாங்களோ இல்லையோ இந்த ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வேக்சினேஷன் போட்டுட்டுருக்காங்க பசங்கள்லாம் ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்காக தான் வேக்சினேஷன் போட்டுகிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருங்க அட்லீஸ்ட் இந்த கொஷன்ஸ் படிச்சாலே நன்ட்டி பெர்சன்டேஜ் மேலே எடுக்கலாம் அண்ட் சென்ட் அப் போடணும் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அண்ட் கெமிஸ்ட்ரி மேக்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸ்டேட்டி உண்டாங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ